வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. சர்வீஸ் சக்கர வண்டினா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு குவாலிட்டியான வண்டினு சொல்லி. அருமையான வண்டி ஆவணி வந்திருக்கு. 2014 மாடல் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு. லாஸ்ட் வீக் கால் பண்ணி நிறைய கஸ்டமர் டாக்டர் வண்டி போயிடுச்சு நம்ம ஃபீல் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி சொலான் டைப்ல வண்டி கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் 3 வண்டி சொலான் டைப்ல வந்திருக்கு. 75,000 இந்த வண்டி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நம்ம வீடியோலேயே வந்து பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துலாம் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா. லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே ஒரு குவாலிட்டியான வண்டியை எடுத்து இன்ஜின் வேலை எதுவுமே இல்லாமல் டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணி வண்டி பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். 2019 இன்னைக்கு வரைக்குமே அந்த 2 8 கண்ணுக்கு வந்த என்கொயரி மாதிரி இன்னைக்குமே என்ட்ரி வந்ததே இல்லை. பேச வணக்கம், நான் உங்கள் கௌதம் குணா ஃப்ரம் மைடஸ் பிட்டாபார். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் குருபோபால கிட்டே இருக்கு. அதாவது அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் சேவூருக்கு முன்னாடி 4 கிலோமீட்டர்ல நயாரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் வேணாலும் ட்ரெயின் மூலமாக பஸ் மூலமாக வந்து நம்ம டேரக்டா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி நல்ல வண்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி வண்டி பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா வஜெட்டுமே லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே ஒரு குவாலிட்டியான வண்டியை எடுத்து இன்ஜின் வேலை எதுவுமே இல்லாமல் டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணி வண்டி பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. என்ன வண்டின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோஸ் பாருங்க. அப்போதான் அடுத்தது நம்ம போகக்கூடிய வண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த வாரம் என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்களாக்கோ நம்ம டாக்டர் யூஸ் பண்ண வண்டி சொல்லிட்டு 2 8 கண்ணுக்கு போட்டிருந்தோம். ரெண்டுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஸோ அந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்களா ஏகப்பட்ட என்கொயரி எனக்கு. உண்மையிலேயே இத்தனை வருஷத்துல இந்த 2019 இன்னைக்கு வரைக்குமே அந்த 2 8 கண்ணுக்கு வந்த என்கொயரி மாதிரி இன்னைக்குமே என்கொயரி வந்ததே இல்லை. இந்த வண்டி அந்த ப்ளூ கலர் 8 கண்ணுக்கு 2007 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிக்குமே வந்து 1000 என்கொயரி மேலே வந்திருக்கும். அதே மாதிரி நிறைய கஸ்டமர் பாவம் நிறைய பேர் வந்துட்டு திரும்ப போனாங்க வண்டி இருக்கு இல்லாம கால் பண்ணி கேட்காம நேரில் வந்துட்டாங்க. அதேமாதிரி அந்த டாக்டர் யூஸ் பண்ண வண்டிக்குமே வந்து நிறைய கஸ்டமர் இருக்கு. ரிட்டர்ன் வந்துட்டு சோல்டு ஆட்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப போயிட்டாங்க. ஸோ உங்களை சிரமப்படுத்த தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த வாரம் அதே கண்டிஷனில் நிறைய வண்டி வந்திருக்கு இருக்கண்டர். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன வண்டி இது எல்லாமே சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். வாங்க இந்த வாரம் என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் வந்து டாட்டா நானோவில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி வண்டி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் வந்து 100 நானோ போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் இந்த வண்டியுமே இப்போ தான் பார்க்கிங் சீல் வந்திருக்கு. வண்டியோட ஒரு பாடி குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வண்டி ஒரு குவாலிட்டியாக சொல்லிட்டு. டாடா நானோ TN70 ரெஜிஸ்ட்ரேஷன் 2010 மாடல் 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. வண்டியோட பெயிண்ட் குவாலிட்டி பாருங்கள், ஒரிஜினல் பெயிண்ட் தான். இப்போ வரைக்கும் வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு தான். வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டினா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு குவாலிட்டியான வண்டின்னு சொல்லி. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். ஏசி பக்காவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் 4 புது டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு பம்பரெல்லாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது BS4 வண்டி. உங்களுக்கு டாடா நானோ LX வேரியன்ட் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் ப்ளஸ் ஏசி வந்துருது. ஒரு குவாலிட்டியான வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 30 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய வண்டி அப்படின்னா அது என்றைக்குமே தமிழ்நாட்டில் நானோ மட்டும்தான். ஸோ வண்டியோட குவாலிட்டியை பாருங்கள். எல்லா கிளாஸுமே டாட்டாவோட ஒரிஜினல் கிளாஸ். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி. ஒரு தரமான வண்டி. செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஒரு அருமையான வண்டி. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கு இந்த வண்டிக்கு 95 அதாவது 95 ரூபா கேட்குறாங்க. வெறும் 95 ரூபாய்க்கு 2010 மாடல் ஒரு பர்ஃபெக்டான வண்டி. 4 டயருமே புது ஏறி போட்டுருக்காங்க. ஏசி பர்ஃபெக்டாக இருக்குது. வெறும் 23,000 கிலோமீட்டர் உடனே சர்வீஸ் இருக்கிற வண்டி. ஸோ செக் பண்ணிங்க அருமையாக இருக்குது. 30 கிலோமீட்டர் கேரண்ட் கிடைக்கிற கஸ்டமர். 95,000 வண்டி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம இந்த வண்டியை டெலிவரி கொடுத்துடலாம். உங்களோட இடத்துக்கே வந்து கொடுத்துடலாம். இங்கே இந்த வண்டி மட்டும் கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற எந்த வண்டினாலும் சரி வண்டி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி அட்வான்ஸ் போட்டீங்க. வண்டி உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துடும் டெலிவரி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லோனு பண்ணி கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அந்த பைக் கொடுத்துட்டு கார் வேணாலும் கார் எடுத்துக்கலாம். இல்லை காரை கொடுத்துட்டு பைக் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வண்டியை மட்டும் விற்று கொடுத்து அப்படி சொன்னாலுமே நேராக நம்ம ஸ்டாஃப் வந்து உங்கள் வீடுலேயே வந்து வண்டி எட்டு வந்து செல் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட்டும் கையில் கொடுத்து வந்துருவாங்க. ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். நம்ம ஷோரூம் திருப்பூர் அவினாஷ் ரைடர்ஸ் கார். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. மார்னிங் 9 o'clockலேருந்து அதாவது காலை 9 மணிலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நம்ம என்னோட ஸ்டாஃப் எப்போ அட்டன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான வண்டி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. 30 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய 2010 மட்டும் சர்வீஸ் தக்கிற வண்டி. வெறும் 95 ரூபாய் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே கால் பண்ணுங்க. ஒரு அருமையான வண்டி. தேங்க்யூ. செரான் டைப்பில் நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து வண்டி வேணும் கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி டீசல் வண்டியும் கேட்டிருந்தீங்க, பெட்ரோல் வண்டியும் கேட்டிருந்தீங்க. செரான் டைப்பில் ஒரு லோ பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு ஓட்டி பழகிறதுக்கு அதேமாதிரி வந்து ஃபேமிலி யூஸ்க்கு செரான் டைப்பில் வண்டி கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் 3 வண்டி செரான் டைப்பில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க, ஹுண்டாய் அசன்ட். உங்களுக்கு வந்து இது ஜிஎல்இ வேரியன்ட், பெட்ரோல் வேரியன்ட். 2003 மாடல், கோயம்புத்தூர் நம்பர். பாடி ஒரிஜினல் பெயிண்ட். ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே இல்லாத வண்டி. வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் செட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டயர் தான் போட்டுருக்காங்க. 85% இருக்கு. ஸோ வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் பெயிண்ட் தான். இப்போ வரைக்கும் இன்ஜின் பிரிக்கவே இல்லை. தெளிவாக இருக்குது. நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி லோனும் போட்டு கொடுத்துலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தாராளமாக அந்த வண்டி வாங்க, செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டியில், டீசல் வண்டியில் கூட
வேலைகள் வேலைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம பெட்ரோல் வண்டி வேலைப்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு அருமையான வண்டி, வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, நம்ம எடுத்து கொடுத்துடலாம். 5 வருஷம் எஃப்சி பிளஸ் 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 75,000 ரூபாய் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னு சொன்னீங்களாக்கும் நேரில் வாங்க, நான் கஸ்டமர் நான் டேரெக்டாக பேச விடுறேன். நீங்கள் பேசி நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி எடுத்துட்டு போயிங்க. தரமான வண்டி உண்மையிலே, நான் வண்டி ஓட்டி பார்த்துட்டேன், ஒரு அருமையாக இருக்குது. 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு பெட்ரோல் வண்டி மேக்ஸிமம் வேலையே வராது. 75,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி எஸ்டின். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரேலி வண்டி மாருதியில் பக்கா குவாலிட்டி. ஜென்னோட இன்ஜினுமே இந்த இன்ஜினுமே சேம் இன்ஜின் தான், நல்ல ஒரு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களோட பெயிண்ட் குவாலிட்டி, பாடியோட குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டினு சொல்லி. மாருதி எஸ்டின் 2006 மாடல், 27 வரைக்கும் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி அவ்வளோ அருமையாக இருக்குது. டயர் பாயிண்ட் நாலுமே பாருங்க, ஒரு 75%-85% இருக்குது. ஸோ எடுத்து நீங்கள் இப்போதைக்கு வண்டியில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபாய் கூட செலவு கிடையாது. ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. மாருதி எஸ்டிம்னாலே ஸ்பேர்ஸ் நம்ம லோக்கலில் எப்பயுமே கிடச்சிட்டு தான் இருக்குது மாருதி பிராண்டில். அதே மாதிரி வந்து மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும், ஏசி நல்லா இருக்குது, டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே அருமையான வண்டி, சீட் கவர்ஸ் எல்லாமே லெதர் சீட்ஸ்க்கு தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது வண்டியில். அருமையான வண்டி, 1,26,000 அந்த வண்டி கோட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ்டு பைஸ்லாம் கிடையவே கிடையாது, நக்கஷ் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி வாங்கி கொடுத்துடலாம். உண்மையிலே ஒரு ஒரு 1.5 லட்ச ரூபாய் கீழே இருக்கிற வண்டியில் ஒரு அருமையான வண்டி, என்றைக்குமே மாறுதல் எஸ்டி அடிச்சிக்க முடியாது. அடுத்து பாருங்க, உண்டல் அசன்ட் ஜிஎல்இ டீசல் வண்டி. இந்த நம்ம வீடியோலேயே வந்து பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துடலாம். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2001 மாடல் உண்டா அசன்ட் ஜிஎல்இ வேரியன்ட். இது உங்களுக்கு பீஜோட் இன்ஜின் வருதுல, டீசல் வண்டி, லோக்கலுக்கு 18 லாங்க் 20 கிடைக்கின்ற கஸ்டமர். ஒரு அருமையான வண்டி, 2001 மாடல். 2027 வரைக்கும் எஃப்சி இருக்கு, இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு. டயர் நாலுமே பாருங்க, 75%-80% இருக்கு. நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ வண்டியை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருங்க. அங்கங்கே சின்ன சின்ன ரஸ்ட் சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கும். அருமையான வண்டி, லோக்கல் நம்பர் கூட, சென்னை நம்பர்லாம் கிடையாது, நீங்கள் பயப்படவே வேணாம். அருமையான வண்டி, உங்களுக்கு மதுரை நம்பர் தான். 2001 மாடல், வெரி ஃபைனலாக 69,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். டீசல் வண்டி, 69,000 ரூபாய்க்கு நீ எங்கே போனாலும் டீசல் வண்டி உங்களுக்கு கிடையவே கிடையாது. அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கு, நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு. அடுத்த வண்டியை பாருங்கள், டாடா நானோ. என்றைக்குமே வந்து பார்த்தீங்களாக்கும் மைலேஜ் கிங்கு அப்படின்னா அது டாடா நானோ சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மைலேஜ்னா அது என்றைக்குமே டாடா நானோ மட்டும்தான். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் 2.5 லட்ச ரூபா, 2.75 லட்ச ரூபா, 3.5 லட்ச ரூபான்னு சொல்லி அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட் ஏற்ற மாதிரி மாற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பாடி குவாலிட்டி, 2010 மாடல், 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது. சீட் கவர் நல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, வாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க, அருமையாக இருக்குது. நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு வண்டி இன்டீரியர் எந்த ஒரு வேலைப்பாடுமே கிடையாது. ஒரு அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர் ஆகட்டும், உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு நல்ல கார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அருமையான வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. 2010 மாடல், 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. 30 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டே கிடையாது கஸ்டமர். ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 84,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பைஸ்னா கிடையவே கிடையாது, நெகேஷபிள் தான். நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துங்க. ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. டால்டா நானோ, 30 கிலோமீட்டர் மேலே கேரண்டே கிடைக்கும். லாஸ்ட் வீக் கால் பண்ணி நிறைய கஸ்டமர் டாக்டர் வண்டி போயிடுச்சார் நம்ம ஃபீல் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி, ஒரு அருமையான வண்டி, 2 வண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த வண்டி பாருங்க, இது அருமையான வண்டி, திண்டுக்கல் ரிசேஷன், 2003 மாடல். உங்களுக்கு ஏசி பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியோட பெயிண்டோட குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் பெயிண்ட்டு. வண்டியில் எங்கேயுமே டென்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. 4 டயருமே அப்போல் டயர் புதுசு போட்டிருக்காங்க. டயர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். ஒரு அருமையாக இருக்குது. 4 டயருமே 90% இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான், செட் ஒர்க்கிங் கண்டிஷன். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், பாடியோட குவாலிட்டியை பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையான வண்டி. என்றைக்குமே மாறுதிக்கு நீங்கள் போன உடனே ஸ்பேர் கிடைக்கும். இன்னொன்று, ஓட்டி பழகிறதுக்கும் சரி, ஓட்டி பழகிட்டு தாராளமாக நீங்கள் வண்டியை வச்சுக்கலாம். லோக்கலுக்கு 20 கிலோமீட்டரும் லாங்க்கு 21 கிலோமீட்டர் கிடைக்கும் தாராளமாக. ஸோ நல்ல ஒரு அருமையான வண்டி, ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2003 மாடல், 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே மைலேஜ் கிங்கு நானோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஆல்டோ எயிட் கரண்ட் தான். ஸோ ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது. நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. நிறைய கஸ்டமர் எனக்கு வீடியோ கால் போன டைம் நம்ம வீடியோவை பார்த்து நிறைய கஸ்டமர் இருக்கின்ற வெயிட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த 2 வண்டியுமே பாருங்க, ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி வெறும் 99,000 ரூபாய் கிடைக்கும். 2003 மாடல், 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு, 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. பக்கா குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. அடுத்த வண்டி பாருங்கள், 2005 மாடல். எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான், அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். 4 டயருமே எம்ஆர்எஃப் டயர் புதுசு போட்டிருக்குங்க, அருமையாக இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள், வேறு லெவலில் ஜம்முன் இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டி, ஏசி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. 4 ஸ்பீட்ஸ் வண்டி தான்.
22 கிலோமீட்டர் கேரண்டி கிடைக்கிற மைலேஜ். எந்த கிளாஸ்மே இப்ப வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ண கிடையாது. வண்டி அண்டர் டெஸ்ட்லாம் செக் பண்ணீங்க, அருமையா இருக்கும். வண்டியில ஒரு இடத்துல வந்து அடிபாடு ரீப்ளேஸ் பண்ண டென்ட் எதுவுமே இருக்காது. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. 22 கிலோமீட்டர் மைலேஜ் ஷூரா கிடைக்கும். 2005 மாடல், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கும். இன்டீரியர் பாருங்க, தெளிவா இருக்கு. 2005 மாடல், 2026 கடைசி வரைக்கும் எஃப்சி இருக்கு. ஒரு ஒரு இன்சூரன்ஸும் கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு குவாலிட்டி வண்டி, 22 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டா கிடைக்கிற கஸ்டமர். எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான், எந்த கிளாஸுமே ரீப்ளேஸ் பண்ண கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. ஒரு தரமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்களா, 115,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். 2005 மாடல், ரெண்டே ஓனர்ஷிப் தான், ஒரிஜினல் பெயிண்ட், ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது. வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. 800 இவ்வளோ தேடி இருக்கீங்க, நல்ல வண்டி வேணுன்றவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். உண்மையிலே நான் சொல்கிறேன், உங்கள் இந்த கௌதம் குணா சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் எப்பயுமே வந்து நல்ல நல்ல வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன், அது செலக்டிவாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வண்டி இருக்கு, நம்மளால எவ்வளவு வண்டி எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் செலக்டிவாக வந்து ஒரு 10 வண்டி 15 வண்டி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, தேடி கண்டுபிடிச்சி எல்லா வண்டியுமே செலக்டிவாக எடுக்கிறதுக்கு நம்ம டைம் ஆயிருது. ஸோ அதனால தான் வந்து நம்ம எல்லா வண்டியுமே குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே வந்து நல்ல மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. தரமான வண்டி, ஒரிஜினல் பெயிண்ட்டு, 4 டயருமே புதுசு, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ், வெறும் 115,000 ரூபாய்க்கு அருமையான வண்டி. செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிளாண்ட் கிடைக்கும். அடுத்த வண்டி பாருங்க, மாருதி ஜென்னு 2003 மாடல், 4 மாதம் எஃப்சி இருக்குங்க. எஃப்சி என்ன போட்டு கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, வண்டியோட குவாலிட்டியை பாருங்க. இந்த வண்டியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, 4 டயருமே வந்து அப்போ டயர் எம்ஆர்ஆர் டயர் போட்டிருக்கு. பேக்கில் 2 MRF டயர், ஃப்ரண்ட்டில் 2 Apollo டயர் போட்டிருக்கு. ஏசி டாப் அப் பண்ணியாச்சு. வண்டியோட குவாலிட்டியை பாருங்கள். ஜென்னு இன்ஜினால் எல்லாத்துக்குமே தெரியும், தரமான இன்ஜின். 1000 சிசியில் ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின், ஹில்ஸில் ஏறுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். தாராளமாக உங்களுக்கு 18-20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கலாம், இதில் கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க. லவோட்டா கிட்டு ஒரிஜினல் கிட்டு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் மைலேஜ் 100 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் எடுக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக 25 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டே கிடைக்கும். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சில இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம 92,000 ரூபா கொட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தை கொடுத்துடலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி சிங்கிள் ஓனர் ஆம்னி கேட்டிருந்தீங்க, கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட ஒரு அருமையான வண்டி ஆம்னி வந்திருக்கு. 2014 மாடல், மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் வண்டி, கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட இருக்குது. நல்லா இருக்குது. வண்டியோட சீட் கவர் எல்லாமே பாருங்கள், வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஏர் கூலரோட இருக்குது. ஒரு 7 பேர் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பாலிசு, பழைய வண்டியில் குவாலிசி, டாடா சுமோ போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இனோவா கிறிஸ்டா, இனோவா ஹைப்ரிட் சொல்லி வேற லெவலில் போயிட்டுருக்காங்க. பட் என்றைக்குமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் சரி, ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு அளவான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி, 7 பேர் போகிறதுக்கு ஒரு ஒரு குவாலிட்டியான வண்டி. மாருதி ஆம்னி, மைலேஜாக ஆச்சு, உங்களுக்கு கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேனா. மதுரை நம்பர் ஒரே ஒன்று 2014 மாடல், 2,75,000 ரூபா வண்டி கேட்குது. இதுவுமே ஃபிக்ஸர் பேஸ் கிடையாது, நெகேஷபிள் தான், கஸ்டமர் வண்டி தான். ஸோ நேரில் வாங்க, எனக்கு கஸ்டமர் பேசி பார் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. நிறைய கஸ்டமர் லேட்டஸ்ட்டாக வண்டி, அதாவது 2015 மேல் நிறைய கஸ்டமர் டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க, அதே பெட்ரோல் வண்டியும் கேட்டிருந்தீங்க. டீசல் வண்டி வந்திருக்கு பாருங்க, 2016 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்கு. 1,03,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம். டீசல் வண்டி, 23 கிலோமீட்டர் மைலேஜ் கரண்ட் கிடைக்கும். டாடா டியாகோ எக்ஸ்டி வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கு, செட்டி, பக்கா குவாலிட்டி, ரிமோட் கியோடு இருக்குது. வண்டியோட குவாலிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும். கஸ்டமர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 375,000 ரூபாய் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆனால் கிடையவே கிடையாது, நெகேஷபிள் தான். நேரில் வாங்க, கஸ்டமர்கிட்ட பேசி பார்கிங் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த வண்டிக்கு நம்ம 2,00,000 ரூபாயிலிருந்து 3,00,000 ரூபா வரைக்கும் சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிரண்டே கிடைக்கும். அடுத்து சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள், கோயம்புத்தூர் நம்பர், குவாலிட்டியான வண்டிங்க. ஃபியட்டில் பண்டோ மாடல், ஃபியட் பண்டோ டீசல், கோயம்புத்தூர் நம்பர், டாப் எண்ட் மாடல், 2013 மாடலுங்க. ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. 113,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த டாப் எண்ட் வேரியண்ட் உங்களுக்கு நாலுமே, உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கு, செட்டு, நாலுமே வந்து அலாய் வீல் வந்து, டயர் பாயிண்ட் நாலுமே பாருங்கள், 85% இருக்குது. வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான், செக் பண்ணிக்கலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி. லோக்கலுக்கு கஸ்டமர் 18 கிலோமீட்டர் மைலேஜும், லாங்குக்கு 22 கிலோமீட்டர் கிடைக்கின்றாரு. எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்விஃப்ட் ஃபேமஸ் ஆகிறது காரணமே இந்த ஃபியட்டோட இன்ஜின் தான். ஸோ அந்த ஃபியட் வண்டி, ஒரு அருமையான வண்டி, 239,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். 1,00,000 ரூபாலேருந்து 2,00,000 ரூபா வரைக்கும் உங்கள் சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி லோனு போட்டு கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 5 பேருக்கு ஃபேமிலிக்கு லாங் ட்ராவல் போகிறதுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஷோரூம் வண்டி அவைலபிள் தான். வெறும் 239,000 ரூபா வண்டி கொடுத்துடலாம். அடுத்த வண்டியை பாருங்கள், நிறைய கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி, i10 ERA வேரியன்ட், 2013
T43 மேட்டுப்பாளையம் நம்பருங்க. ரெண்டே ஓனர்ஷிப் தான் இருக்கு. வெறும் 1,17,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. வண்டி பர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களோட பாடியோட குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும். வண்டியில உங்களுக்கு ஆபிராம் மேலயோ இன்ஜின் மேலயோ எந்த வேலையுமே கிடையாது. பக்காவா இருக்கு. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். நீங்க வண்டியோட கிளாஸ் செக் பண்ணிக்கலாம். எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். நாளுமே பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கு, செட்டு கட்டி எல்லாம் பக்கா குவாலிட்டி வண்டிங்க. நாளுமே அலாய் வெளியே தான் போட்டிருக்காங்க. மேட்டுப்பாளைய நம்பர் லோக்கல் நம்பர் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான வண்டி, நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு. இன்ஜினோட சவுண்ட் செக் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி. வாங்க, நேரில் ஒரு மெக்கானிக் கூட்டு வாங்க, செக் பண்ணி பார்த்து தரமான வண்டி எடுத்துங்க. ஒரு அருமையான வண்டி, 2,72,000 வண்டி கோட் பண்ணியிருக்கு. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆனால் கிடையவே கிடையாது, நினைக்கப்படலாம். ஸோ நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. ஒரு அருமையான வண்டி, 1,50,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபா லோன் போட்டு கொடுத்துலாம் அந்த வண்டிக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, ஸ்விஃப்ட்டில் 2009 வேரியண்ட்டு, திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர் திருப்பூர் தான். ஸோ வந்து எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு, இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. டீசல் வண்டிங்க உங்களுக்கு, எல்டிஏ வேரியன்ட் உங்களுக்கு. உங்களுக்கு இது பவர் வண்டியாக மட்டும் வராது, மற்றபடி பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் ஆக்கிஸ், ரிமோட் கீ எல்லாமே இருக்கு. டயர் பான் நாலுமே பாருங்க, புது டயர் அப்போ டயர் தான் போட்டிருக்காங்க. டயர் போட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. அருமையான வண்டி, நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணிக்கங்க. வண்டியில் ஒரிஜினல் பேஸ்ட் தான், ஆபிராம் பிரிக்கலை, இன்ஜின் வேலை பார்க்கல. தரமான வண்டி, நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. கஸ்டமர் லோக்கலுக்கு 18 கிலோமீட்டரும் லாங்குக்கு 21 கிலோமீட்டர் எடுக்கின்றாரு. அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 2,90,000 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி தரேன் நான். ஸோ என்னை நம்பி நீங்கள் வரலாம். இங்கே இருக்கக்கூடிய எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வண்டியை செல் பண்ண நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நீங்கள் வர சொல்லுங்கள். நம்ம ஸ்டாஃப் அங்கே வருவாங்க, உங்கள் வண்டி எடுப்பாங்க. அந்த இடத்துலேயே உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வண்டி எடுத்து வந்துருவாங்க. இல்லை நீங்கள் பார்க்கிங் செல் கொடுத்து எனக்கு வண்டி வேணும்னு சொல்கிறீங்களா, அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம லோன் போடணும் அப்படின்னா எங்கே வேணாலும் லோன் கொடுக்கலாம். 2010 கிலோ இருக்கிற வண்டிக்கு நம்ம தாராளமாக அதில் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா, இது 2012 மேலே இருக்குது அப்படின்னா தாராளமாக பேங்க் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வண்டியுமே நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்து சர்வீஸ் டக்கர் செக் பண்ணி இந்த 3 செக் பாயிண்ட்டை செக் பண்ணி தரமாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் அதே மாதிரி நிறைய வண்டி வந்துருக்கு. வாங்க, இன்னும் ரெண்டு வண்டி இருக்குது, அந்த வண்டியும் பார்த்துடலாம் வாங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி டூ வீலர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு பைக் கொடுத்துருந்தோம், அதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு புல்லட் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த வண்டி ஒரு அருமையான வண்டி, ஹோண்டாவில் ஹார்னட் வேரியன்ட்டு, 2017 சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பரு, கிலோமீட்டர் பாருங்கள், வெறும் 16,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. செக் பண்ணிக்கங்க, வெறும் 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்ஜின் அருமையாக இருக்குது, 17,490 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. லோக்கல் நம்பரு, ஸோ ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. கஸ்டமருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி, ஸோ அதனால் வண்டி செல் பண்ண வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட காரை கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு இந்த பைக் எக்ஸ்சேஞ்சு போட்ட வண்டி தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வண்டி தான். ஸோ வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து டீலர்ஷிப் ரேட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல, நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் 2017 ஹோண்டா ஹார்னட், 1,32,000 வண்டி வாங்கியிருக்காரு. இப்போ எவ்வளோ கேட்குறாங்க பார்த்தீங்களாக்கும், 50,000 ரூபாய் கொடுத்தா வண்டி கொடுத்துறேன்றாரு. ஒரு அருமையான வண்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில், 150cc செக்மெண்ட்டில் ஒரு அருமையான வண்டி. 2017 சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர், 50,000 ரூபாய் கஸ்டமர் கேட்குறாரு. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையவே கிடையாது. நேரில் வாங்க, நான் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துறேன். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க, ஒரு டூவீலர் மெக்கானிக்கை வச்சு. இல்லை நீங்கள் மெக்கானிக் வேணும் அப்படின்னாலுமே நம்மள்கிட்ட மெக்கானிக் இருக்காங்க, செக் பண்ணி கொடுத்துருவாங்க. நேரில் வாங்க, இந்த வண்டி லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20,000 கட்டினா போதும், இந்த வண்டி லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. தேங்க்யூ.